தூத்துக்குடி மாவட்டத்துக்கு என்று சொல்லி இந்த வாகனத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மாவட்டங்களிலே வாகனங்களை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. என்னுடைய பேர் ரெவரண்ட் ஆர் ஜான் பால். இந்த ஹீலிங் காஸ்பல் ட்ரக் எங்கள் பட்டணத்தில் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கொடுத்திருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த வரவேற்கத்தக்கது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தந்ததான இந்த தெய்வ ஊழியர் அருமையான பிஷப் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஊழியங்கள் பெருகும்படி நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதில் மிகுந்த சிரமங்கள் உண்டு, பல பிரச்சனை, பல போராட்டங்கள் உண்டு. குறிப்பாய் அந்த கூட்டங்கள் நடத்துவதில் சபை போதலானாலும் சரி, மற்ற சுவிசேஷ ஊழியரானாலும் சரி, ஆயத்த வேலைகளுக்கு பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் செலவிட வேண்டியுள்ளது. எல்லா போதர்களுக்கும், குறிப்பாக அந்த கிராம ஊழியம் செய்கிற போதர்களுக்கு, மற்ற எல்லா சுவிசேஷர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக நிச்சயமே அமையும் என்பதில் இதில் எந்த சந்தேகமே இல்லை. நிச்சயமாக அது மிகுந்த பயனை தரும். ஊழியர்களுக்கு நேரிடுகிற செலவுகளில் இது பெரிய பங்கை இது சந்தித்து விடுகிறது தான் சொல்லணும். நானே தேவ ஊழியர்கள் இப்படிப்பட்ட மீட்டிங் நடத்தி அதனால் கடன்பட்டு அந்த அதுக்குண்டான செலவில் சந்திக்க முடியாமல் பல மாதங்கள் திணறுகிறதான காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஹீலிங் காஸ்பல் ட்ரக்கானது இந்த ஊழியர்களுக்கு பெரிய ஒரு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். பல கிராமங்களுக்குள்ளே ஏன்னா இன்னைக்கு போய் ஒரு ஊழியர் நடத்துவது, மீட்டிங் நடத்துவது சாத்தியமான விஷயம் இல்லை. குறிப்பாக ஒன்று நான் சொல்லணும் அப்படின்னா, கடந்த ஆண்டுகளில் ஆட்சி காலங்களில் கிராமங்களை மக்களை கவருகிறதுக்காக இந்த செய்தி விளம்பரத்துறை மூலமாக இப்படிப்பட்டதான ஒரு ட்ரக் வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டு பல கிராமங்களுக்கு கொண்டு செல்லப்படும். அப்போது அந்த வாகனம் போகும்போது அந்த கிராம மக்கள் நான் பார்த்த ஒரு விஷயம், வேக வேகமாக வருவாங்க. ஏதோ சம்திங் வருது அப்படின்னு வேகமாக வருவாங்க. அந்த எல்இடி டிவிக்கு முன்பதாக எல்லாம் அந்த கூட்டமே உட்காந்து பார்க்கும். அதே போல் ஒரு அட்ராக்ஷன் கண்டிப்பாக இந்த வாகனம் கொடுக்கும் என்பது சந்தேகமே இல்லை. இந்த வாகனம் அந்த கிராமத்துக்குள்ள போகும், கண்டிப்பாக மக்கள் ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் கமிங், ஏதோ வித்தியாசமாக ஒன்று வருகிறது என்று சொல்லி இந்த கிராம மக்கள்களை ஈஸியாக கவரும். நாம் போய் தனியாக போய் அழைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த வாகனம் அந்த கிராமத்துக்குள்ள போகும்போதே தன்னால் மக்கள் கூடி வருவாங்க, இந்த இடத்துல அமருவாங்க. நம்ம சுவிசேஷம் சொல்வதற்கு ஈஸியான, எளிதான ஒரு வழியை இந்த ஹீலிங் ட்ரக் நமக்கு அமைத்து கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அழகாக குயிக்காக ஒரு ஸ்டேஜ் அமைச்சு அழகாக ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒன் ஹவர் அருமையான ஒரு ஊழியத்தை செய்து விடலாம். பயன்படுத்துங்க. நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தை கிறிஸ்துவுக்கு என்று நாம் சுதந்திரிப்போம். தூத்துக்குடி மக்களை தேவராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பெரிதான பணியை நாம் இனிதே நிறைவேற்றுவோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனது பெயர் பாஸ்டர் முத்துராஜ், நியூ ஷாலம் சபை, எட்டயாபுரம். எட்டயாபுரம் தாலுகாவிலே அநேக ஊழியர்கள் கிராமப்புறங்களிலே நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். கடந்த நாட்களிலே எங்கள் சபைகளிலிருந்து கிராமங்களிலே நாங்கள் கன்வென்ஷன் நடத்த வேண்டுமையானால் அநேக பிரயாசங்கள் உண்டு, அநேக பணத்தேவைகள் உண்டு. அவைகளின் மத்தியிலும் சிரமத்தின் மத்தியிலே இந்த கூடுகையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்காக இந்த சுவிசேஷ ரதமானதை ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் நினைத்து மிகுந்த சந்தோஷமடைகிறோம். இதற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். காரணம், இந்த வாகனத்திலே ஒரு கிராமத்தில் கன்வென்ஷன் நடத்துவதற்கு தேவையான மிகுந்த பெரிய அளவிலே நல்ல ஒரு ஸ்டேஜ், நல்ல பிஎஸ் சிஸ்டம், லைட் செட்டிங் எல்லாமே உள்ளடக்கி இந்த வாகனமானது ஒழுங்கு செய்யப்படுகிறதுனாலே எங்களுக்கு அநேக பொருட்செலவுகளிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்கிறோம். காரணம், கிராமங்களிலே கன்வென்ஷன் நடத்துவதற்கு என்பது எங்களுக்கு மிகுந்த வாஞ்சை, தாகம் உண்டு. ஆனாலும் நடத்த முடியாத சூழ்நிலைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் கர்த்தர் எங்களுடைய வாஞ்சையை, ஏக்கத்தை, தாகத்தை அறிந்து இந்த தாசன் மூலமாக இந்த வாகனத்தை எங்களுக்காக ஒழுங்கு செய்திருக்கிறபடினாலே நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற நாட்களிலே இந்த சுவிசேஷ ரதத்தை எங்கள் கிராமங்களிலே எங்கள் சபையின் மூலமாக கொண்டு சென்று ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான வழிவாசலை கர்த்தர் திறந்து தருவாராக. காரணம், ஒரு கன்வென்ஷன் நடத்துவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும், ஒரு பெரிய அளவில் ஸ்டேஜ், பிஎஸ் சிஸ்டம், லைட் செட்டிங் எல்லாமே இந்த வாகனத்தில் அடங்கியிருக்கிறதுனாலே தாராள மனதோடு கூட இந்த கிராமத்திலே கொண்டு போய் இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமாக வாசலை திறந்திருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து எங்கள் தாலுகாவிலிருந்து உள்ள எல்லா ஊழியர்களும் இணைந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து இந்த காரியங்களை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் பாஸ்டர் ஞான செல்வம், கண்மலை கிருஷ்ண அசம்பிளி சபை போதகர். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக கடந்து செல்கிற வேளையிலே சில தடைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை தேவைகள் சந்திக்கப்பட முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னுமாக புறமதஸ்தவர்கள் இங்கு சுவிசேஷம் அறிவிக்க வரக்கூடாது என்ற ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கிற
அந்த கிராமங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு மத்தியிலே இப்போ தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த கேஸ்பல் ட்ரக் மூலமாக எந்த இடத்திற்கும் சட்டப்படி கடந்து செல்வதற்கும் தேவனுடைய வார்த்தையின்படி சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் அதற்காக சபையார் நாங்கள் எந்த பிரயாசம் எடுப்பதை காட்டிலும் அதற்காக உள்ள செலவுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்காக அவங்க அந்த ட்ரக் மூலமாக அவங்க காசுல இருக்கிற சகல வசதிகளையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதற்காக தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் பகுதியிலே இந்த வேன் வருகிற வேளையிலே புறமதஸ்தவர்கள் கேட்பதற்கும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாத இடத்துல கடந்து செல்வதற்கும் அநேகர் கேட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் எங்கள் பகுதியில் இருக்கிற ஆவிக்குரிய சபைகள் வளர்வதற்கும் ஏதுவாக இருக்கும். இதற்காக உள்ள இந்த அருமையான திட்டத்திலே நாங்களும் பங்கு பெறும்படியாக ஜெபித்து இதிலே பயன்பெறும்படியாக இன்னும் எங்களோடு இருக்கிற ஐக்கியத்திற்கு எல்லா ஊழியர்களையும் இணைத்து நாங்கள் எங்கள் பகுதியை சுவிசேஷமயமாக்குவதற்கு ஏதுவாக கடந்து வருவதற்கு தேவன் பாராட்டுகிற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென். என்னுடைய பெயர் வந்து பாஸ்டர் ஜேம்ஸ் சின்னதுரை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுக்காவில் ஏசிஏ சர்ச்சு போதகராக நான் இருக்கிறேன். நாங்கள் வந்து அந்த தாலுக்காவில் வந்து இப்போ வந்து ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், மைக் செட்டு மற்ற ஃபோக்கஸ் லைட்டுகள் மற்ற எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ரொம்ப நாங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து இந்த சுவிசேஷ வாகனம் வந்தது வந்து ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இந்த ட்ரக்கை எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கொடுத்த இந்த ஸ்தாபனத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்த கரங்களை அந்த வாகனத்தின் மீது வைத்து நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபித்து அந்த வாகனத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். எங்களுடைய பெரிய ஆசை. கர்த்தர் நிச்சயம் அது உங்களை கொண்டு செய்வார் என்று விசுவாசிக்கிறோம்.